நான் காயப்பட்டபடியே இவ்வளவு தானும் வைக்கிறேன், நடந்துறியல அது எங்க போக வரையிலோட பெரிய கஷ்டப்படுறேன். எங்களை எடுத்ததுதான் எங்களுக்கு ஒன்று உயிர் இல்லாம ரோட்ல விட்டமாய் விட்டுட்டு போய் எவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் என்ன என்ன பிள்ளைகளுக்கு மாப்பட்டியோ சாப்பாடு என்ன போனோம் அப்பா என்னப்பா வேண்டிட்டு வந்ததுன்னு கேட்டால் நான் உழைக்க போனால்தானே நான் என்ன வேண்டு கொண்டு வந்து கொடுக்கலாம். பிள்ளை வந்தேன்னா கட்டுப்பிடிச்சா அழுதுறேன். சின்ன பிள்ளையெல்லாம் என்ன செய்கிறேன். இவரும் ஒரு காயப்பட்ட வேறு, இவரும் போராளித்தான், இவரும் கஷ்டப்பட்டு காயப்பட்டு கப்பிளத்தை வேலை செய்யலான் நெஞ்சடைப்பு இழைப்புகள் வரும் காட்டடைப்பு மாதிரி அந்த இழைச்சி கொண்டு இருந்து கஷ்டப்பட்டு செய்யலான். எங்கள் நாட்டுக்காக போராடிய எங்களுடைய போராளிகளுக்காக வந்து இந்த நிதியை வந்து நான் தரேன். இந்த நிதியை தெரிவிக்க நான் சந்தோஷப்படுறேன். நான் உண்மைக்கும் ஒரு போராளி எங்கள் நாட்டுக்காக போராடிய அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போய்க்கு வந்து வர சந்தோஷம் அது வேறு இதாக்கா உண்மைக்கும். ஸோ இப்போ இந்த உதவியை தந்ததில் வந்து நான் சந்தோஷப்படுறேன். கவலைப்படாதீங்கக்கா. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சியில் மாயனூர் என்ற பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து விசாரிச்ச அளவில் வந்து கஷ்டப்பட்டாக்களை கேட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு நாலஞ்சு பேர் சொன்ன ஒரு விஷயம் வந்து முன்னாள் போராளின்னு சொல்லி ஒரு நந்தினியை காண்டிருக்கிறா. இந்த இடம் இந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் சந்திக்கலாம். அவருடைய கணவரும் ஒரு முன்னாள் போராளி, இரண்டு பேருமே காயப்பட்டு மூன்று பிள்ளைகளோட வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவர்களை தேடிதான் வந்திருக்கோம். இந்த வீட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் வெளியே வந்து நிற்கிறோம், இன்னும் எங்களை காணையில். ஸோ இப்போ எதேச்சியாக தான் போகிறோம். இப்போ எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ வாங்க அவங்கள்ட்ட போயிட்டு விஷயங்களை விசாரிப்போம். அதுலேயும் வந்து துரைராஜ் அண்ணான்னு சொல்லி டென்மார்க்கில் இருக்கிறார். தன்னுடைய இரண்டு பிள்ளைகள் அதாவது ஜெனி ஜெனுவன்னு சொல்லி இரண்டு பெண் பிள்ளைகள், அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ டாக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமாக வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து 10,000 ரூபா நிதியுதவி கொடுக்க சொல்லியிருந்தவர். ஸோ அந்த நிதியுதவியை கொண்டு அவங்களை கொடுத்து போட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு சொல்லி விசாரித்து போட்டு எங்களுடைய சொந்தங்களூடாக வந்து இவர்களுக்கு எப்படியான உதவியை செஞ்சு கொடுக்கலாம்ட்டு முயற்சிப்போம். சொன்னால் எங்களுடைய நாட்டுக்காக போராடி இன்றைக்கு வந்து அங்கவீனர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது அடுத்த தலைமுறையான எங்களுடைய கடமை. ஸோ அந்த செயற்பாடுலாம் ஈடுபட போகிறோம். வாங்க. அண்ணோய் 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 வாங்க. நாங்கள் விஎஃப் தபோய் என்று சொல்கிற ஒரு யூடியூப் சேனலோட வாரம். ஸோ அந்த முன்னாள் போராளி என்று சொல்லி கேள்வியில் வந்து விசாரிக்கைக்கு வந்து உங்களை பேரை சொல்லியிருந்தவங்க, நீங்களும் உங்களுடைய மனைவியும் வந்து ரெண்டு பேரும் முன்னாள் போராளி காயப்பட்டு சரியாக கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லியிருந்தவங்க. மேற்கு இதில் கொழுவட்டா, கை கொஞ்சம் நோவுது எனக்கு, நீங்கள் கொழுவிடுங்க. இதை அமர்த்தி கொண்டு இஞ்சால் கொழுவுங்க. இந்த கையால் கொழுவி விட முடியும். வா வா வைஃப். சரி வாங்கம்மா. உங்களுக்கு என்ன என்ன நடந்த, உங்களுக்கு வாயில் ஏதோ காயம்னு சொன்னவங்க? என்ன பீஸ் அடிச்சதா? ரவுண்ட்ஸ் பட்டு. ரவுண்ட்ஸ் பட்டுதா? எங்கே? எத்தனை ஆண்டு? எங்கே? மணலாரத்தில். மணலாறுலையா? 2006. 2006லையா? அதுக்கு பிறகு போராட்டத்துலேருந்து விலகிட்டீங்களா? 2006க்கு பிறகு துத்தன் நடந்த திருப்பியும் காயப்பட்டு. எங்கே அதே படத்தை காயப்பட்டீங்க? இடுப்பில். ஓகே ஓகே ஓகே. இதில் காயப்பட்டதோட அப்படியே இதாகிட்டிங்களா? சரி. அப்போ அம்மா இந்த மாதிரி அம்மாவும் சார் இயக்கத்தில் இறந்துனீங்க, விடுதலை பிள்ளைகள் இறந்துனீங்க. நான் கேட்க கணவர் மட்டும்தான் போராளி, நீங்கள் போராளி இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் சேரம்மாண்டு சேர்ந்தேன். ஆ சேர்ந்து நான் காயப்பட்டு இந்த கையும் காலமே இல்லாது. ரெண்டு குழந்தைகளுக்கு கஷ்டமாக. அப்படியா? சரிதான், நான் கலெக்டரேன் ரெண்டு பேருடைய கதை கொண்டு வேண்டாம். ரெண்டு பேரும் போராளிகளாக இருக்கிறீங்களே. ஓகே, உங்களுக்கு கையில் என்ன பிரச்சனை? இந்த கையும் காலம் இந்த கழுத்தில் காயத்துக்கு இழுத்துட்டு. இழுத்துட்டுதா? கையால் வெயிட்டுகள் ஒன்றும் தூக்கலாதா? கஷ்டமாக ஒன்றும் செய்யலாம். ஆ, விரல் எதுவும் இப்படி செய்கிறதுல எதுவும் பிரச்சனை? அப்படி ஒன்று கஷ்டம் கஷ்டம்தான் பண்ணித்தான் செய்யும். அப்படியா? இவங்க மூன்று பேருமா உங்களை பிள்ளைகள்? இவாக மூவாகுமா? ஆ ஓகே. இவாக்கு எத்தனை வயசு? சின்ன ஒன்றரை. ஒன்றரை வயசா? சரி. இப்போ உங்களோட லைஃப் அப்படி போய்கிட்டு இருக்கு, அப்படி சாப்பிடுறீங்களா? கஷ்டம் இப்போ வந்து என்ன, இப்போ பெரிய வேலை செய்கிறாங்கன்னா அந்த பாம்பில் தர சம்பளம் காணாது தானே. அதுக்கு நாங்கள் கூலி வேலை செய்ய ரெண்டு பிள்ளையும் ஒரு மாப்பட்டி வேண்டதுக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. என்ன ஒரு மாப்பட்டி வந்து 2,000 வேணும். மாத சம்பளம் தம்பி ஒன்றும் செய்யலாதானே. அங்கேயும் போனால் தானே உழைச்சி தேங்காய் மரம் என்ன
என்னங்க அதெல்லாம் பரவாயில்ல, ஒருவேளை சமாளித்து கொண்டு இருப்பேன். இவர் வேலைன்றது தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ யார் வேலைக்கு போகிறது வீட்டில்? நான் தான் போகிறேன். நான் கூலி வேலைக்கு போய். உங்களால் கூலி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? உண்மையை சொல்லுங்கள். செய்ய வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் செய்வேன். தென்னை மரம் ஏறுறீங்களா? தென்னை மரம் ஏற மாட்டேன். வேற கூலி வேலை, சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்வேன். அது இப்போ இந்த வேலை தங்கச்சியால் சத்தம் போடாதீங்கோ. சத்தம் ஓகே ஓகே. இப்போ இந்த கூலி வேலை வந்து எல்லா நாளும் கிடைக்காது. இப்போ ஒரு அஞ்சாறு நாள் வேலையே இல்லை. இப்படி எடுத்துக்கிட்டே நான் என்ன சரி சமாளிச்சு கொண்டிருக்கேன். எனக்கும் கொஞ்சம் கஷ்டம் என்ன என்னங்க பிள்ளைகளுக்கு மாப்பட்டியோ சாப்பாடு என்ன போனால் அப்பா என்னப்பா வேண்டிட்டு வந்ததுன்னு கேட்டால் நான் உழைக்க போனால் தானே நான் என்ன வேண்டு கொண்டு வந்து கொடுக்கலாம். பிள்ளை வந்தேன்னா கட்டுப்பிடிச்சி அழுகிறேன். சின்ன பிள்ளையெல்லாம் என்ன செய்கிறேன்றியா? அப்படி கஷ்டமாக கிடக்கு. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இப்படி ஒன்றை செஞ்சு தந்தால் நாங்கள் முன்னேறுவோம்ன்ற இப்படியான ஒரு விஷயத்தை கேட்பீங்க. கோழி கோழி இப்போ ஆற்ற விட்ட போனாலுமே கோழியை தான் கேட்குறாங்க. வழக்கு சும்மா இதான் ஈஸின்றதுக்காக கேட்குறீங்களா, இல்லாட்டி அதுலேருந்து டெவலப் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ கடைகள் போட்டிங்களை செய்கிறது கஷ்டம். எங்களுக்கு பிள்ளைகளை ஸ்கூலை எத்திரக்கணும். இப்போ கோழிக்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்து கொண்டு வந்தானே, அதான அதுக்கு அந்த வேற வேலை செய்கிறதுக்குமே எனக்கு கை காலை இல்லாதானே. போய் செய்ய கடை போட்டாலும் கஷ்டம். ஒரு டூரத்துக்கு போகிறோம்னு ஒரு சைக்கிளும் இல்லை, மோட்டர் சைக்கிளும் இல்லை. அங்கே அதில் ஒரு சைக்கிள் நிற்குது. போய் என்ன புது சைக்கிள் வேலைகளுக்கு போய் வருவீங்க? கோழி வளர்ப்பு நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு வந்து என்ன வேலைகள் வந்து இல்லை, வேலைகளுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு சைக்கிள் வேணும். சைக்கிள் இருந்தால் தூரடங்களுக்கு வேலைக்கு போயிடும். சுவரோ ஓகே. அப்போ சரி, அப்போ சைக்கிள் அரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? மற்றதான் அம்மாவுக்கு ஒரு கோழி. அப்போ ரெண்டு பேருமே தொழில் செய்ய வழிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ விவாகத்தின வயசு மூத்த வாக்கு? ஆறு வயசு. இந்த வருஷம் முதலாம் ஆண்டு பள்ளிக்கூடத்துக்கு தூரத்தான் போகணும். அது நான் இப்போ இல்லாட்டி நான் தான் ரெண்டு பேரையும் எடுத்து கொண்டு போகிறது. ஒரு ஆரம் இப்போ காசு ஆட்டோ எதுவும் பிடிச்சி விட்றாங்க, காசு வேணும். நடந்து நடந்து தான் போகணுங்களா? கூட்டி நடந்து தான் போகிறேன். தூரம் வாங்கியிருந்து பாடசாலை போகணும். அந்த சண்டி போகணும் மேடம். அப்படியா? நடந்து தான் கொண்டு தெரியுதுங்க. உங்களுக்கும் வேலான்றீங்க. கால் காலில் காயப்பட்டுனீங்களா? ஒரு கையே இல்லாது நடக்க கஷ்டமா? அப்படியா? கெந்து கெந்து நடப்பாவா? நாங்களும் உண்மைக்குமே எங்களுக்கு இப்போ என்னென்னு சொன்னால் கஷ்டப்பட்ட குடும்பம் எல்லாருமே தான் நாங்கள் தேடி போகிறோம். போராளிகள் அப்படி அண்டி இல்லை. ஆனால் குறிப்பாக வந்து போராளி எங்கே இருக்குனாலும் நாங்கள் உடனே போயிடுவோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் நாட்டுக்காக போராடினீங்க. அதுக்காக அந்த ஒரு எங்களோட வீட்டில் சரியானங்களா பண்ணான். எங்களோட அப்பாவும் அப்பா நானும் தங்கச்சி தான் இருந்தாங்க. தங்கச்சி இப்போ தான் கல்யாணம் செய்து வச்சது. கடைசி அப்பாவும் செல்பட்டு உடனே சரி அவட்ட முகத்தை கூட நான் பார்க்கல. இப்போ அவர் எங்களோட இருந்திருந்தாலும் எனக்கு உதவியாக இருந்திருக்கு. இப்போ நான் காயப்பட்டபடி எவ்வளோ தானு வைக்கிறேன். நடந்துறியல, அது எங்கேயும் போக வரையில, அது குழந்தைகளோடு பெரிய கஷ்டப்படுறேன். எங்களை எடுத்ததுதான் எங்களுக்கு ஒன்று உயிர் இல்லாம ரோட்ல விட்டமா விட்டுட்டு போய் எவ்வளவு கஷ்டப்படுறேன். இவரும் ஒரு காயப்பட்டவர். இவரும் போராளித்தான். இவரும் கஷ்டப்பட்டு காயப்பட்டு பிளத்த வேலை செய்யலாம். நெஞ்சடைப்பு இழைப்புகள் வரும், காட்டடைப்பு மாதிரி அந்த இழைச்சு கொண்டு இருந்துடுவேன். கஷ்டப்பட்டு செய்யலாது அவரு கொண்டு நடந்து நாங்கள் தனிச்சு போயிடும். கிராமத்துல கேட்டு பாருங்க அவ்வளவு கஷ்டப்படுறேன். நீங்க எனக்கு தொலைபேசி அழைப்பு இல்லையா? நான் இதுக்கு வந்து விசாரிக்க நந்தினி. நந்தினி என்று அவரும் போராளி, அவரும் போராளி, அவரும் காயப்பட்டிருக்கு. இருவாகும் ரெண்டு கையும் வேலைகள் செய்கிற கஷ்டம் காலம் வேலான்னு சொல்லதான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க. எங்களுக்கு இடமே தெரியும் அவங்களை தேடி. இனி எத்தனை மணிக்கு வலிக்கு? நாங்கள் எத்தனை மூன்று நாள் ஆவாஸ் ஆகிட்டு எங்களுக்கு வந்து. எங்களுக்கு புது இடம் இது. எங்களுக்கு ஒருத்தரும் சொல்லலை எப்படி ஒன்று இருக்கு. தெரியும் போனுங்களை பார்க்கறது, எப்படி தொடர்பு கொள்றது, எப்படி கதைக்கிறான்னு தெரியாமல். அது மாதிரி எங்களை வீட்டில் ஆறும் உதவி இல்லை. வாட்ட வீட்டிலையும் ஆறும் உதவி இல்லை. நான் உழைச்சா தான் ரெண்டு பிள்ளையும் பார்க்கலாம். என்னென்னு ரெண்டு பிள்ளையும் நான் பார்க்கலாம். சைக்கிள் இல்லாமல் இருக்குது. சைக்கிள் இருந்தால் நான் இங்கேயும் தூரத்துக்கு போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய வந்தேன். ஒரு சின்ன இடத்துக்குள்ள சைக்கிள் இருந்தால் ஒரு சின்ன சைக்கிள் இல்லாட்டி ஒரு சின்ன இடம், அதுக்குள்ளே வேலை கிடைக்கிறது கஷ்டம். பிறந்த அளவாக போயிருக்கோம். இங்கே அவரோட வேலை கொழுவும் அப்படி தானே?
கோழி வளர்ப்பும் வரக்கூடிய சைக்கிள் மேலே இருந்தா ஓகேயா மாமலா? அதை விட இப்படி இன்னொரு விஷயம் இருந்தா என்னன்னாங்க, உங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. இப்போ வேறொரு குடும்பத்தை விட நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை. நாங்கள் எப்படியும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம், எல்லாருக்குமே அடிச்சு என்னுடைய வந்து பாருங்க இந்த நிலைமையை பார்த்து உங்களுக்கா என்ன செய்யணும்னு தோணுதோ அது செய்தாங்க. இப்போ நான் என்னன்னு தான் உங்களுக்கு இருக்கிறது. அது மாதிரியானா நான் வந்து ஆள் முடிஞ்சின்னு சொல்லி கொண்டு வந்து போட்டுட்டாங்க. உங்களையா கொண்டு வந்து போட்டுட்டான்னு சொல்லி போய் வாய சாப்பாடு இல்லை. 6 மாதம் ஐஸ் வாட்டில் வச்சுருந்தாங்க. உங்களையா ஐஸ் வாட்டில் வச்சு ஆள் முடிஞ்சின்னு சொல்லி செய்யாத ரத்தம் கண்ணில் வாயிலெல்லாம் ரத்தம் ஊற்றுறது சாப்பாடு இல்லை. தண்ணி மட்டும்தானே பருத்தெல்லாம் கொண்டு பருக்குவாங்க. பருக்கு என்னென்னா முக்கா போய் அப்படியே இல்லாமல் கிடந்தேன். அப்படியே சாப்பிடுவேன். இதில் ஏதோ செஞ்சு காட்டினு என்னண்டு இதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஐயோ சாப்பிடவே கஷ்டம் தானே. எத்தனை வயசு வரும்? கொஞ்சம் வயசு தான் வரும் போல. 37 வயசா? 36 வயசு. அப்போ சரியம்மா, நான் அந்த நிதியை உங்களுக்கு தாரேன். இப்போ இது இதை உங்களுடைய சாப்பாடு செலவு உங்களோட பிள்ளை வந்து சொன்னிச்சிங்களா உங்கள்ட்ட என்ன நீங்கள் வேலை முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை சாப்பிட கேட்க நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டீங்களா? ஸோ இதில் வந்து இன்றைக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க சரியா? இதில் வந்து இதில் அவ்வளோத்துக்கும் வாங்கி கொடுத்துடாதீங்க. நீங்கள் சமைக்கிறது வச்சுக்கொண்டு அவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இன்றைக்கு கொடுங்க. அவங்களுக்கு என்ன தங்காஜி என்ன வேணும் பிள்ளைக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு ஆ சொல்லுங்கள். அப்பா வேணாம் மாமா வாங்கி வந்தார். என்ன வேணும் பிள்ளைக்கு பக்கப்படுறாள்? அவாக்கு எத்தனை வயசு? 1.5 வயசு. என்ன சோ சொன்னங்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உதவியை வந்து டென்மார்க்ல இருக்கிற துரைராஜ் குடும்பம், துரைராஜ் அண்ணா வந்து தன்னுடைய 2 மகள்கள் வந்து அதாவது ஜெனி ஜெனுவன் சொல்லப்போகிற 2 அக்காக்கள், எனக்கு அக்காக்கள். ஸோ அந்த அக்காக வந்து இப்போ மெடிசின் படித்து டாக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமாக, அவர்களுடைய பிறந்தநாள் ஞாபகார்த்தமாக வந்து 10,000 ரூபா படி குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தவர். அப்போ நாங்கள் ஏற்கனவே பல குடும்பங்களை கொடுத்துக்கொண்டு அந்த நிதியுதவியிலிருந்து இந்த எங்கள் நாட்டுக்காக போராடிய எங்களுடைய போராளிகளுக்காக வந்து இந்த நிதியை வந்து நான் தரேன். இந்த நிதியை தெரிய நான் சந்தோஷப்படுறேன். உண்மைக்கும் உங்களை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இப்படி உங்களோட குடும்பத்தை வந்துட்டேன். நாங்கள் நன்றி கொடுக்குறோம். இப்போ என்ன இதில் எங்களுக்கு இருக்கிற என்ன ஒரு சந்தோஷம் உண்டாக்க, இப்போ ஒரு நாங்கள் ரியாலிட்டியாக வாரம் உங்களை வந்து இப்போ என்ன என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். தெரியாது தானே என்ன? ஸோ நான் அவ்வளோ பெரிய இது யூடியூபரும் இல்லை, நாங்கள் இப்போ வளர்ந்து வரோம். ஸோ அப்போ என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை நான் இன்றைக்கு தேடி வந்தேன். உங்களை விட்டு நான் பயம் இல்லாமல் வாரம் பாருங்கள். சம்டைம் நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க, என்னத்துக்கு எங்களை விட்டு வீடியோ எடுக்க வரீங்க? நான் அப்படி இருந்து நான் வாரம் பாருங்கள் என்று அவ்வளோ தூரம் விசாரிச்சிருக்கேன். நாக்கில் உங்களோட கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ நடக்கிங்க, நீங்கள் எந்த இதுவும் செய்யணும், உங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க நீங்கள். அந்த நம்பிக்கை இங்கே வந்தோன்னே நீங்கள் எந்த இதுவுமே எனக்கு தெரியும். உடனே வீடியோவில் நீங்கள் வாரீங்கன்னு அதான். ஸோ அப்போ நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேடி தேடி வரோம். அப்போ அதான் எங்களுக்கு இன்றைக்கு வந்து உங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சிருந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது 2 ஒரே குடும்பத்தில் 2 போராளி, ஒரு போராளி எங்கள் நாட்டுக்காக போராடி அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போய்க்கு வந்து வர சந்தோஷமாக அது வேறு இதாக்கா உண்மைக்குமே. ஸோ அப்போ இந்த உதவியை தந்ததில் வந்து நான் சந்தோஷப்படுறேன். கவலைப்படாதீங்கக்கா. உங்களை மாதிரி ஆக்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு இப்போ என்னால் உதவி செய்ய முடியாதுக்கா உண்மையை சொல்ல. இப்போ நான் வந்து இந்த நிதியுதவியை தரேன், நீங்கள் சம்டைம் நீங்கள் தம்பி தந்துட்டு போனப்பீங்க, இது என்னுடைய காசு இல்லையாக்கா. நான் உங்களுக்காக வந்து நேரத்தை தான் செலவழிக்கிறேன். உங்களை தேடி வர அந்த அலைச்சில தான் நான் செலவழிக்கிறேன். இதை நான் பணம் எந்த எதுவுமே செலவழிக்கல. எங்களுக்கு பெட்ரோல் செலவு வரைக்கும் புலம்பெயர் சொந்தங்கள்லாம் தருது. ஸோ இந்த நிதியுதவியை இன்றைக்கு தந்தவர் மாதிரி வந்து எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறாங்க. உங்களை முன்னேற்றி விடுவணும்னு சொல்லி போராளிகளை வந்து முன்னேற்றி விடுவணும், கஷ்டப்பட்ட அம்மாக்கள் அநாத பிள்ளைகள் எல்லாரையுமே முன்னேற்றி விடணும்னு சொல்லி எத்தனையோ வெளிநாட்டு சொந்தங்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க இந்த வீடியோ வந்து அவங்களை போய் சேர்ந்துட்டேன், உங்களுடைய பிரச்சனை போய் அவங்களை சேர்ந்துட்டேன்னா சரியாக்கா உங்களுடைய லைஃப் மாறும். உண்மை அதுக்கு நான் கேரண்டி. இப்போ நான் இந்த உதவியை செஞ்சு தருவேன்னு நான் உங்களுக்கு வாக்கு தர மாட்டேன். உங்களுடைய வீடியோ வந்து
அந்த அந்தந்த நபர்களுக்கு போயிட்டுன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்து தருவாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு முன்னாள் போராளியை வந்து நாங்கள் அன்றைக்கு வீடியோ போட்டிருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு லே மாஸ்டர் கேட்டிருந்தார். அந்த லே மாஸ்டருக்கு என்னோட ஒருத்தர் கதைச்சிருக்கிறார். அவர் 400,000 ரூபா பெறுமதியான லே மாஸ்டருக்கு ஒரு அண்ணா என்னோட கதைச்சிருக்கிறார். ஸோ அவர் இந்த மாதிரிக்கான பணம் எனக்கு தரையில் அவர் எப்படியும் அனுப்புவேன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ அப்போ அப்படி பாருங்கள், அந்த ஒரு போராளிக்கு இன்னொரு ஆள் உதவி செஞ்சுருக்குன்னு சொல்லுவேன். நீங்களும் ஒரு போராளி, உங்களுக்கு உதவி செய்ய இன்னொருத்தர் கட்டாயம் பெறுவார். ஸோ கடவுளை ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த பிள்ளைகளுடைய அதிர்ஷ்டம் வந்து இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வார மாதத்துலேருந்தே முன்னுக்கு வந்துடுவீங்க. ஸோ நானும் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு வந்து உங்களோட வீடியோக்களை வந்து நான் ஷேர் பண்ணுவேன், எல்லாருக்குமே அனுப்புவேன். ஓகே, போயிட்டுட்டாக்கா, சந்தோஷமாக, கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து இந்த நந்தியை மட்டும் செஞ்சுட்டாங்க அண்ணா. என்ன சைக்கிள் தூர சைக்கிள் சைக்கிள்னா சைக்கிள் இருந்தால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, உழைப்பீங்க. உண்மையாக கஷ்டப்பட்டு வேலை செய்ய உங்களால் முடியுதா? உண்மை வச்சுருக்கோம், உங்களோட உடம்பு காயில் காயப்பட்டிருக்கீங்க. இது சாப்பிட கஷ்டம்தான். பிள்ளையில பார்க்கணும் சொன்னா இப்படியும் கஷ்டம், சாப்பாடு பார்க்கத்தானே வேணும். அதுக்கு என்ன செய்யும்? எனக்கு சைக்கிள் மட்டும் இருந்தால் நான் பிள்ளையில உழைச்சி பார்ப்பேன். சரி, இந்த நம்பிக்கை போதும். ஒரு சைக்கிளால் வந்து தன்னால் உழைக்க முடியும்னு சொன்னால் உண்மைக்குமே எனக்கு தன்னம்பிக்கை போயிடும். உண்மைக்கு அவர் ஒரு ஆயுதம் வாங்கிட்டாங்க, மம்பட்டி வாங்கிட்டாங்க, கோழியை வாங்கிட்டாங்க. அவர் சைக்கிள் ஒன்று இருந்தால் தன்னால் உழைக்க முடியும், பர்ஃபெக்டாக சொல்ல முடியுது அவரால். தூர இடங்களில் போய் வேலை கேட்டு வீடு வழியை சரி போய் கேட்டு செய்யும். சரி அண்ணா, போயிட்டு இருட்டா, கவலைப்படாங்க. உங்களை சந்திச்சது சந்தோஷமா. நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு கூட இருப்போம், ஜோசிக்காதீங்க சரியா? நாங்கள் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைகள்லாம், ஆனால் வரலாறு எங்களுக்கு தெரியும். சொந்தங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணா, இந்த இந்த அண்ணாவினுடைய மனைவி, இந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வந்து எங்களுடைய போராளிகளுக்கு நாங்கள் தான் உதவி செய்யணும். ஸோ அந்த அடிப்படையில் அண்ணாவை நான் ரிஸ்க் எடுத்து நாங்கள் உங்களுக்கு இந்த வீட்டை வந்தது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவரை நாங்கள் தேடி அலைஞ்சி, இவருடைய தொலைபேசியில் இருக்க பிள்ளை இவற்ற அட்ரஸ் இல்லை. ஆனால் இவற்றைய மனைவியினுடைய நந்தினி என்ற அந்த ஒரு பெயரை மட்டும் வச்சுக்கொண்டே இந்த இடத்த வந்து நாங்கள் தேடி வந்திருந்தோம் நாங்கள் உண்மைக்குமே. ஸோ எனக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா அக்கா கதைச்சது, அண்ணா கதைச்சு நினச்சி கவலையாக இருந்தாலும் வந்து ஒரு கஷ்டப்பட்ட எங்கள் நாட்டுக்காக போராடின எங்கட ஆக்களை வந்து நான் தேடி வந்துட்டேன் என்று வந்து ஒரு சந்தோஷம் இருந்தாலும் வந்து இவங்களுக்கு அவர் கேட்ட உதவியை பெற்றுக் கொடுக்கணும்ன்றது என்னுடைய உச்சபட்ச நம்பிக்கையாகவும் இருக்குது, என்னுடைய தேவையாகவும் இருக்குது. என்ன சொன்னால் அதை நான் பெற்றுக் கொடுத்தே ஆகணும். என்ன சொன்னால் இப்போ நான் இந்த இடத்த விட்டு நான் போய்க்க வந்து நம்புவீங்க, என்ன நம்புறீங்களா இல்லையா? எப்படியா இந்த தம்பி வருவார், ஏதாவது கொண்டு வந்து தருவார்ன்னு யோசிக்கிறீங்களா இல்லையா? எங்களை முன்னேற்றி விடுவார், சைக்கிளோ கோழியோ ஏதோ செய்வார். ஸோ அந்த நம்பிக்கைக்கு நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச தங்கச்சி சத்தம் போடாதீங்கோ, சத்தம் போடக்கூடாது. ஸோ அப்போ அதை செஞ்சு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அந்த இவருக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி செய்யணும்னு விரும்புகிறவங்க வந்து கட்டாயம் தொடர்பு கொண்டு எங்களுடைய தொடர்பு இலக்கத்தை தொடர்பு கொண்டு இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து கொள்ளலாம். இந்த அண்ணாக்கள் இன்றைக்கு என்னோடய கதை கேட்க எப்படி அந்த முகபாவனை இருந்ததோ அந்த முகபாவனையை வந்து வாரக்கிழமை வந்து வேறு மாதிரி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உண்மைக்குமே உங்களுடைய முகத்தில் வந்து சந்தோஷமான முகபாவனையை பார்க்கணுன்றது எனக்கு ஆவலாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இயன்றளவு முயற்சிக்கிறேன், கட்டாயம் நம்பாருன். சொந்தங்கள் வந்து இந்த அண்ணாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் வந்து உதவி செய்ய விரும்புகிறவங்க வந்து கட்டாயம் தொடர்பு கொண்டு உதவி செய்து கொள்ளுங்கள். சரி, நான் போயிட்டு விட்டானே. உதவி செய்ய முடியாத சொந்தங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அதன் ஊடாக வந்து அண்ணாவுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரியா? அப்போ யோசிக்காதீங்க, போயிட்டு வரட்டுமா? ம், போயிட்டு வராங்க. தங்கச்சி பாய், அப்பா விடாதீங்க. இன்றைக்கு அப்பாட்ட வேணுமானதை வாங்கி சாப்பிடுங்க சரியா? விடக்கூடாத. பாய் பாய் தங்கச்சியாக, பாய்.